அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித தாமஸ் அக்யூனாஸ் விழா. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 35 முதல் 41 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கடல் நீரின் அழிவிலிருந்து காப்பாற்ற வல்லவர் கடவுள் மட்டுமே என்ற நம்பிக்கையும் இஸ்ரேல் மக்களிடையே இருந்தது. குறிப்பாக மோசே துணையுடன் அவர்கள் செங்கடலை கடந்து வந்த நிகழ்ச்சியை அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி கடவுளின் வல்லமை மோசே வழியாக செயல்பட்டு கடல் பிரிந்ததை கொண்டாடி மகிழ்ந்தன. இத்தகைய ஒரு பின்னணியில் இயேசு காற்றையும் கடலையும் அடக்கிய புதுமை சில முக்கிய உண்மைகளை உணர்த்தவே இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. முதலாவது, இயேசு கடவுளின் வல்லமை பெற்றவராகும். அக்கடவுளின் ஆளும் திறமையை இயற்கையின் சக்திகளுக்கு எதிராக செயல்படுத்துவராகவும் இங்கே அறிமுகப்படுத்துகின்றார். இயேசு காற்றை கடிந்து கொண்டு கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்று எதிர் முழக்கம் செய்ததாகும். இயேசுவின் செயலை அவர் விமர்சனம் செய்கிறார். இந்த கடல் நிகழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட சீடர்கள் முதலில் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகுகின்றன. இயேசுவின் வல்ல செயலுக்கு பிறகு அதே அச்சம் பெரும் வியப்பாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித தாமஸ் அக்யூனாஸ் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இவர் அருட்பணியாளர், மறை வல்லுநர். இவர் 1225 ஆண்டு பிறந்தார். இவரது பெற்றோர் லான்டோல்ப் தியோடரா. இவரது குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம். சிறு வயதிலே அறிவும் ஞானமும் நிறைந்தவராய் விளங்கினார். இவர் 10 வயதில் நேப்பிள்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க அனுப்பி வைக்கப்பட்டார். இவரிடம் குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் பெற்றோர்கள் இவரை 2 ஆண்டுகள் வீட்டு சிறையில் அடைத்து வைத்தார்கள். இவருக்கு பல சோதனைகளை வழங்கினார்கள். இவர் தங்கியிருந்த அறையில் ஒரு விலை மகளை அனுப்பி வைத்தனர். இவர் சுவற்றில் சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபித்தார். விலை மகள் வெளியே ஓடினாள். இவருடைய சகோதரி இவருக்கு விவிலியத்தையும் தத்துவியல் இறையில் சம்பந்தப்பட்ட நூல்களை கொடுத்து இவரை அறிவிலும் ஞானத்தில் வளர உதவி செய்தார். இவருடைய நெருங்கிய நண்பர்கள் சில ஒரு கூடையில் வைத்து வெளியே வீட்டு சிறையிலிருந்து தூக்கி வந்தன. இவர் டொமினிக்கன் சபையில் சேர்ந்து 1245 ஆண்டு தன்னுடைய 20வது வயதில் குருவாக மாறினார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். மாணவர்கள் போட்டி போட்டு வகுப்புக்கு வந்தனர். நற்கருணை பக்தி இவரிடம் நிறைவாக இருந்தது. மாண்புய இவ்வருள் சாதனத்தை என்ற பாடலை இவர் ஏற்றியிருக்கின்றார். 60க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதினார். 1772 ஆண்டு நேப்பிள்ஸ் என்ற இடத்தில் ஒரு சிற்றாலயம், அதில் ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு காட்சி கண்டார். எழுதியது அனைத்து ஒன்றுமில்லை என்று உணர்ந்தார். 1274 லயன்ஸில் நடைபெற்ற 4வது பொது சங்கத்தில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் இவரது உயிர் பிழிந்தது. 1323 ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நான் எல்லா சூழலிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றேனா? எனது அச்சத்தை இறைவன் பாதத்தில் வைத்துவிட்டு மகிழ்வோடு வாழ்கின்றேனா? நன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது உடனிருப்பு அனுபவத்தோடு வாழவும். வாழ்வில் பல்வேறு அனுபவங்கள் கிடைத்தாலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும் வரம் தாரும். ஆமீன்.